இன்னைக்கு வந்து ஒரு படம் ஒரு வாரம் தியேட்டர்ல ஓடணும்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ரசிகர்கள் எல்லாம் வந்து 10 நாளைக்கு மேல என்ன படத்தையும் பார்க்க போறது கிடையாது, தெரிஞ்சு போகுது. ஆனா நம்முடைய சமுதாயத்தில் பிறந்த, கும்பகோணத்தில் பிறந்து திருச்சியிலே வளர்ந்து சென்னை கோடம்பாக்கத்தில் மிரட்டுகின்ற அளவுக்கு தென்னிந்தியாவுடைய சூப்பர் ஸ்டாராக விளங்கிய எம்கே தியாகராஜன் நடித்த ஹரிதாஸ் திரைப்படம் 3 தீபாவளிகளை கொண்டாடி வரலாற்று சாதனை படைத்தது. அந்த சாதனையை எந்த நடிகரும் இன்று வரை முறியடிக்கவில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆரே ஒரு நேரத்தில் பதிவிட்டிருந்தார், நான் பார்த்து வியந்த நடிகர் எம்கேடி அவர்கள் இருக்கிறார். அந்த அளவுக்கு பெருமைமிக்க தலைவராக நடிகராக வாழ்ந்து மறைந்தவர் நம்முடைய எம்கேடி அவர்கள். அண்ணா திமுக என்பது உழைக்கின்ற மக்களுக்காக துவக்கப்பட்ட இயக்கம், பாட்டாளி மக்களுக்காக துவக்கப்பட்ட இயக்கம். நம்மளை பார்த்து பிறர்கள் வளர்த்துவிட யோசித்த நேரத்தில் நம்மை கையில் எடுத்து அரசியல் அங்கீகாரம் கொடுத்த கட்சி அதிமுக. ஆகவே நீங்கள் ஒட்டுமொத்தமாக என்றைக்கும் அதிமுகவுக்கு ஆதரவாளர்கள். எந்த சூழ்நிலையிலும் நாம் பிறருக்கு எதிரியாக சமூகத்துடைய மற்ற சமூகத்துடைய எதிரியாக வந்துவிடக்கூடாது. அனைவராலும் போராட்ட அனைவரும் பாராட்டப்படக்கூடியவர்களாக நாம் விளங்க வேண்டும். நம்முடைய இலக்கு அரசியல் அங்கீகாரத்துக்கு வர வேண்டும். இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அங்கே விஸ்வகர்மா என்று மிகப்பெரிய பாலத்தை துவக்கி வைத்திருக்கின்றார். நியாயத்துக்காக நேர்மைக்காக போர்க்களத்தில் சண்டையிடக்கூடியவர்களுக்கு கத்திகளும் வேல்களும் மாவுகளும் அடித்துக் கொடுக்கின்றவர்களாம். அடித்துக் கொடுப்பவர்களுக்கு கையில் எடுக்க தெரியாதா? கையில எடுக்கின்ற வாளை வீச தெரியாதா? வீசுகின்ற வாள் நம்ம எதிர்ப்பவருடைய தலையை கொய்யாதா? நம்ம எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சரித்திரத்தை இருக்கிறதா பார்ப்போம். அது எந்த உயரத்தில் இருந்தாலும் சரி, அது எவராக இருந்தாலும் சரி, அதற்கு இந்த கோவில் பட்டியலே வீர முழக்கமாக நான் சொல்கிறேன், நம்மை நம்புகிறவருக்கு நாம் உயிர் கொடுப்போம். நம்மை ஏமாற்ற நினைத்தால், நம்மளை ஒதுக்க நினைத்தால், நம்மளை ஓரக்கட்டு நினைத்தால் அதற்கான விலையை சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்க வேண்டி வரும் என்பதை உணர்த்துகின்ற வகையிலே நம்முடைய பயணம் இருக்க வேண்டும், நம்முடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். ராஜராஜ சோழர் கட்டிய அந்த தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் 1000 ஆண்டுகளையும் கடந்து இன்றைக்கு நிற்கிறது. 80 டன் கோபுரத்துக்கு மேல், 270 அடி கோபுரத்துக்கு மேல் 80 டன் கல்லை அங்கே கொண்டு எப்படி வைத்தார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ராஜராஜ சோழன் சொன்னார், செய்தது யார்? ஒரு சிற்பி. ராஜராஜ சோழன் அந்த சிற்பியினுடைய கரங்களுக்கு, கைகளுக்கு, கழுத்துகளுக்கு தங்க நகைகளை அணிவித்தார். காரணம், 7 ஆண்டுகளிலே பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டி இன்னைக்கு வரலாற்று சிறப்பு செய்த விஸ்வகர்ம சர்வாசிர சிற்பிக்கு இந்த நாடே சோழ நாடே கடைபிடித்து சொல்லி தன் கழுத்தில் அணிந்த தங்க நகைகளை நம்முடைய விஸ்வகர்ம சிற்பிக்கு அனுப்பித்தார். இது வரலாறு. நம்ம கடவுள் நம்பிக்கை உள்ளவர்கள், கடவுள் பக்தி உள்ளவர்கள், காலையிலே விநாயகரை வணங்கக்கூடியவர்கள், மாலையிலே துர்க்கையை வணங்கக்கூடியவர்கள், காமாட்சியை வணங்கக்கூடியவர்கள், எல்லா ஆலயங்களுக்கும் செல்லக்கூடியவர்கள், பெருமாளையும் கும்பிடுவோம், மசூதிக்கு செல்வோம், ஐயாவை போய் அவங்க பார்த்தா அல்லாஹ் இன்னைக்கு வந்து மிலாடி நபி பால் சொல்ல வந்தாரு சின்னியா, அவர் எனக்கு லட்ட கூட்ட, நான் அவருக்கு லட்ட கூட்ட, ஒரே இல்ல கூட அப்புமா நிறைய வந்திருக்க கூடிய காரிலே வந்தாரு. எங்க வாரீங்க? நாங்களும் வர அப்புமாரில் பார்க்க வரோம். ஏன்னா நமக்கு முஸ்லீமுக்கும் உள்ள இலக்கமாக உலகம் தெரியும். புதுசா கட்சி ஆரம்பிச்சு போறேன்.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.